ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா. நம்ம நெக்ஸ்ட் செய்ய போகிறது முட்டை கீமா மசாலா. இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். அதாவது 6 முட்டை எடுத்துக்கலாம். 6 முட்டையை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணணும். வெங்காயம், தக்காளி, மசாலா சேர்த்து இப்போ செய்யலாம். இது வந்து என்னென்னா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கு நல்லாயிருக்கும், நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை கீமாவுக்கு நம்ம ஒரு 8 முட்டை எடுத்துக்கலாம். இதை வந்து தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துவிட்டு பாயில் பண்ணிக்கலாம். நல்லா வேகணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நல்லா வேக வச்சுட்டு அந்த ஓடை வந்து உடச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம். இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக, அதாவது நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பர். இது நல்லா மூடி போட்டுட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு. இதுக்கு வந்து சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம். இது வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா கீறி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வந்து கட் பண்ணி இதை வந்து மிக்சியில் அடிச்சுக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் தக்காளியை. வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போது தனியாத்தூள் வந்து இது வந்து சின்ன டீஸ்பூன், இதில் 2 சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் சின்ன டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டோம். இது வந்து கொஞ்சம் எண்ணெயிலேயே, அதாவது பச்சை வாசம் போகிற வரைக்கும் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 5 மினிட்ஸாவது நல்லா வதங்கணும். அதாவது எண்ணெய் வந்து மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம். இன்னுமே கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இதுக்கிடையில் நம்ம முட்டையை வந்து பாயில் பண்ணியாச்சு. நம்ம முட்டையினோட ஓடு எல்லாம் எடுத்துடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமுக்கு முட்டையை, நல்லா பாயில் பண்ண முட்டையை கிரேட் பண்ணி இது கூட ஆட் பண்ணணும். நம்ம முட்டையை ஓடு எடுத்துடலாம். நம்ம முட்டை எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கிரேட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் விடும். நம்ம வந்து என்னென்னா இதை அப்படியே கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து எல்லோ ஒயிட் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி தான் செய்கிறோம். 8 முட்டையுமே நம்ம நல்லா கிரேட் பண்ணிட்டோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பெப்பர் டேஸ்ட் பிடிச்சதுன்னா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி வந்து மிளகாத்தூள் வந்து ஜாஸ்தி போட்டுக்கிறதுனால நான் வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணல. மிளகாத்தூளை வந்து நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு நம்ம மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இது இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதாகட்டும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். தூவிட்டு இதை வந்து பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா அப்படியே பிரட்டி விட்டுக்கோங்க. இன்னும் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான முட்டை கீமா மசாலா ரெடி. முட்டை கீமா மசாலா எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். பொறாமை குணம் செல்வத்தை எல்லாம் அழித்து நரகத்தில் ஆழ்த்திவிடும்.